கோவில்பட்டியில் ஓசி சரக்கு தர மறுத்த ஒயின் ஷாப் பார் ஊழியரை காசு தர மறுத்து கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர கொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கிருஷ்ணாநகர் பெத்தேல் பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. கோவில்பட்டி காந்தி நகரைச் சேர்ந்த முருகன் என்பவர் இந்த பாரை எடுத்து நடத்தி வருகிறார். இந்த பாரில் குருசாமி என்ற 60 வயது முதியவர் வேலை பார்த்து வந்தார். குடிமகன்கள் என்றாலே தோளில் துண்டு போட்டு வருவது போல பிரச்சனைகளை போட்டு கொண்டு வருவதுதான் வழக்கம். அதே போன்று நாள்தோறும் பல பிரச்சனைகளை பார்த்து வந்த முதியவர் குருசாமிக்கு புதிதாக ஒரு பிரச்சனை முளைத்து பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. கயத்தாறு சிதம்பரம் பட்டியைச் சேர்ந்த மூக்கையா பாண்டியன் என்பவர் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம். கடந்த சில நாட்களாக வந்து மது அருந்திவிட்டு பணம் கொடுக்காமல் டாடா காட்டி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வழக்கம் போல புதன்கிழமை நண்பகல் 2 மணி அளவில் டாஸ்மாக் பாருக்கு வந்த மூக்கையா பாண்டியன் தோரணையாக நின்று கொண்டு சரக்கு கேட்டுள்ளார். மூக்கையா பாண்டியனின் சேட்டைகளை நன்கு அறிந்திருந்த முதியவர் குருசாமி பணம் கொடுத்தால்தான் சரக்கு தர முடியும் என்று கராராக கூறியிருக்கிறார். இடுப்பில் சொருகியிருந்த அரிவாளை எடுத்து காண்பித்து, இப்ப என்ன சொல்ற, சரக்கு தர முடியுமா முடியாதா என அதட்டலாக கேட்டுள்ளார் மூக்கையா பாண்டியன். அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காத முதியவர் ஓடி போயிடு என விரட்ட, திடீரென ஆவேசமடைந்த மூக்கையா பாண்டியன் அரிவாளுடன் பாய்ந்துள்ளார். என்ன கோபத்தில் இருந்தாரோ முதியவர் குருசாமியை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே பார் ஊழியர் குருசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி மூக்கையா பாண்டியனை தேடி வருகின்றனர். ஒரு சரக்கு பாட்டிலுக்காக சரமாரியாக வெட்டியது எதற்காக என போலீசார் சந்தேகத்துடன் விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ஏற்கனவே இந்த பாரை தலைமறைவாக உள்ள மூக்கையா பாண்டியன் தான் முதலில் பொறுப்பெடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் அப்போதே பாரில் விற்பனை பணத்தை சரியாக கொடுப்பதில்லை என அவர் மீது புகார் எழுந்துள்ளது. இதனால் முருகன் அந்த பாரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முதியவர் குருசாமியை வைத்து வேலை பார்த்து வந்துள்ளார். இதனால்தான் மூக்கையா பாண்டியனுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே மது அருந்திவிட்டு பணம் கொடுக்காமல் வேண்டுமென்றே வேலையை காட்டியிருக்கிறார் மூக்கையா பாண்டியன். பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டே அரிவாளுடன் அப்பகுதியில் சுற்றி வந்திருக்கிறார். இந்த ஆத்திரத்தில்தான் அவர் முதியவர் குருசாமியை வெட்டி கொன்றிருக்கிறார் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தப்பியோடிய மூக்கையா பாண்டியனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.